Friends, welcome back to Sanathamar. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸீட் யூஸ் பண்ணி ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த ஜெல் வந்து நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் என்ன பெனிஃபிட்ஸுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நான் 2 glass ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/2 cup ஆஃப் ஃப்ளாக்ஸீட் சேர்த்தா போதும். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இது ஒரு 10 minutes கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கி நம்ம சக்கரப்பாகு பார்ப்போம்ல பதம், அதை மாதிரி பார்த்து லைட்டாக ஒரு ஸ்டிக்கினஸ் வந்த உடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பதம் வந்தவுடனே நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரெடியாக இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம ஃப்ளாக்ஸீடு போட்டோம் பாருங்கள், அந்த சீடை தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது நம்ம ஜெல்லு தனியாக பிரிச்சிட்டோம், ஃப்ளாக்ஸீடு தனியாக இருக்குது. இப்போது இந்த ஃப்ளாக்ஸீடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாக்ஸீடை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். அந்த ஜெல்லு வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சு 1 week 10 days நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ளாக்ஸீடு மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன். அதுதான் பனானா வாழைப்பழம் வந்து நான் சேர்க்குறேன். இந்த வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 வாழைப்பழம் நம்ம சேர்க்குறேன். ஏன்னா நம்மளோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. வாழைப்பழமும் சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்மளோட ஹேர் மாஸ்க்கு ரெடியாக இருக்குது. வாங்க இதை அப்ளை பண்ணிடலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட தலைக்கு தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஹேர் மாஸ்க்கை நம்மளோட ஹேருக்கு எதுக்காக அப்ளை பண்ணுறோம், அதில் என்ன யூஸஸ் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளாக்ஸீடில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ இருக்குது. அந்த விட்டமின் இ வந்து நம்மளோட ஸ்கேல்புக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் கொடுக்கறதுனால நம்ம ஸ்கேல்பில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், நீங்கள் ட்ரை ஸ்கேல்பாக இருக்கலாம், டேண்ட்ரஃபாக இருக்கலாம், இச்சி ஸ்கேல்பாக இருக்கலாம், உங்களுக்கு ஸ்கேல்பில் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் கூட இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னொன்று முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்லருக்கு போய் நம்ம வந்து ஸ்மூத்னிங் பண்ணுவோம், ஸ்பா ஹேர் ஸ்பானாக பண்ணுவோம், அதையெல்லாம் நம்மளோட ஹேர் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேணாங்க. இந்த ஒரு ஜெல்லை மட்டும் உங்களோட ஹேருக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் நம்ம இதில் பனானாவும் சேர்த்துருக்கோம். பனானாவும் நம்மளோட ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிஷனிங் கொடுக்கும். அதனால தான் நான் ஃப்ளாக்ஸீடு ப்ளஸ் பனானாவையும் சேர்த்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு டபுள் போனஸ்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது ஹேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க்கை ஒரு தடவை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரே தடவையிலே நீங்களே வந்து எனக்கு ரிசல்ட் சொல்வீங்க. அடுத்தது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். ஷாம்புக்கு அப்புறம் வந்து நம்ம கண்டிஷனரையும் யூஸ் பண்ணுறீங்க. அந்த கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்டிஷன்லையுமே வந்து கெமிக்கல் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க்கை போட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிஷனரே யூஸ் பண்ண வேண்டாங்க. இதுவே வந்து உங்களுக்கு கண்டிஷனாகவே கொடுக்கும். உங்களோட ஹேரில் சிக்கு கூட இருக்காது. முடி தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் எங்கன்னா அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லுமே ஸ்கேல்ப்பு ரூட்டு நம்மளோட ஹேர் ஃபுல்லுமே நீங்கள் அப்படி ஒரு ஒரு லைனாக லேயராக எடுத்து எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு பன் போட்டுக்கோங்க. இது வந்து மினிமம் 1 hour நம்மளோட ஹேரில் அப்படியே இருக்கணும். ஏன்னா அது நல்லா ஊறி வரணும். அதனால 1 hour நீங்கள் வந்து உங்களோட ஹேரில் அப்படியே விட்டுடுங்க. ஃபுல்லுமே வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பன் போட்டுக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க.
வாவ், சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கும் நம்ம வந்து கையில் தொட்டு அதை ஃபீல் பண்ணுறதுக்கும் அப்படியே அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அப்படியே பஞ்சு போல் இருக்குது. பஞ்சு தொட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. இதில் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா பனானா வர ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் போனஸில் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் சில்கி, ரொம்ப கண்டிஷ்னராக இருக்குது நமக்கு. ஜெல் அண்ட் பனானாவும் இந்த சாஃப்ட்னஸ் வந்து நீங்கள் அடுத்த ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் அப்படியே உங்களுக்கு வந்து ரீட்டைன் ஆகும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சச்சா, பை பாய்.